தேவனுக்காக ஒரு நிமிடம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1:14-20. ஆசோர் சாதோக்கை பெற்றான், சாதோக் அகீமை பெற்றான், அகியும் எலியூதை பெற்றான், எலியூத் எலியாசரை பெற்றான், எலியாசர் மாத்தானை பெற்றான், மாத்தான் யாக்கோபை பெற்றான், யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான், அவரிடத்தில் கிறிஸ்து எனப்படுகிற இயேசு பிறந்தார். இவ்விதமாக உண்டான தலைமுறைகள் எல்லாம் ஆபிரகாம் முதல் தாவீது வரைக்கும் 14 தலைமுறைகளும், தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் வரைக்கும் 14 தலைமுறைகளும், பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் முதல் கிறிஸ்து வரைக்கும் 14 தலைமுறைகளுமாம் இயேசு கிறிஸ்துவனுடைய ஜனனத்தின் விவரமாகும். அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவினாலே கர்ப்பவதி ஆனாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது.